நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். நிச்சயமாக தற்போது கூட பழனி திருக்கோயிலே கட்டண உயர்வை அறிவித்திருந்தார்கள். அதில் அறங்காவலர் நியமிக்கப்பட்டிருப்பதால் அறங்காவலர் குழு முடிவு செய்து கட்டணத்தை உயர்த்தியவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த கட்டணங்களை குறைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். கட்டண குறைப்பிற்குண்டான அறிவுரைகளை இந்து சமய அறநிலையத்துறை வழங்கியிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த திருக்கோயிலுடைய கட்டணத்தை குறைக்க இருக்கின்றோம். நல்ல வருமானம் இருக்கின்ற திருக்கோயில்களில் கட்டணங்கள் என்பது மாத்திரமல்லாது தரிசனத்திற்கு செல்பவர்களுக்கு கூட சிறப்பு தரிசனத்தை நாங்கள் தவிர்க்க இருக்கின்றோம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், திருவண்ணாமலையில் இந்த மாதம் பௌர்ணமி தினத்தன்று முழுவதுமாகவே சிறப்பு தரிசனத்தை தவிர்த்து இலவச தரிசனத்தை அறிவிக்க இருக்கின்றோம். இதுபோல் படிப்படியாக அனைத்து நிலையிலேயும் இலவச தரிசனத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டு வருகின்றது. அதேபோல் கட்டணங்களையும் கிட்டத்தட்ட பழனி திருக்கோயில் பார்த்தால் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கட்டணம்தான் தற்போதும் அதே கட்டணத்தை தான் நிர்ணயித்திருக்கின்றார்கள். சற்று இந்த காலத்துடைய சூழலுக்கு ஏற்றாற்போல் சிறிதளவு கட்டண உயர்வு செய்ய வேண்டும், பெருமளவு பக்தர்கள் சிரமப்படுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது என்ற அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்றப்பட்ட கட்டணம் கூட குறைப்பதற்குண்டான தகவல் வெகு விரைவில் பத்திரிகைகளுக்கு அளிக்கப்படும். நிச்சயமாக ஏற்கனவே விழாக்காலங்கள் கூடுதலான ரயிலை இயக்குவதற்கு தென்னக ரயில்வேயிடம் அந்த விழா காலங்களில் முறையாக இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து கூடுதல் ரயிலை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியபடி பௌர்ணமி தினங்களில் இதுபோன்ற நிலை தொடர்வதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் மேற்கொள்வோம். திருவண்ணாமலை பொறுத்தளவில் பௌர்ணமி தினங்களில் கிரிவலப்பாதையில் லட்சக்கணக்கான மக்கள் வருவதால் அங்கு இருக்கின்ற மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அதேபோல் மாநகராட்சியும் இணைந்து சேருகின்ற குப்பைகள், சுகாதார சீர்கேடுகளை தவிர்ப்பதற்கு மருத்துவ முகாம்கள், ஆங்காங்கு கோடைக்காலங்கள் என்றால் தண்ணீர் பந்தல்களை அமைப்பது போன்ற பணிகளையும் தொடர் நடவடிக்கையாக மேற்கொண்டு வருகின்றோம். கழிப்பிட வசதிகளையும் அந்த பௌர்ணமி தினங்களில் கூடுதலாக தற்காலிக பழைய கழிப்பிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. கடந்த மாதம் நடந்த பௌர்ணமியின் போது வெகு சிறப்பான ஏற்பாடுகள் இருந்தது என்று பல பக்தர்கள் என்னை போன்றவர்களுக்கே முகநூலில் பதிவிட்டிருந்தார்கள். அதே மகிழ்ச்சியை தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்ற தேவைகள் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள், சுட்டிக்காட்டுங்கள், அதை நிறைவு செய்வதற்கு முழு முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபடும். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.